வணக்கம், வெல்கம் டு தமிழ் ட்ரெண்டி டிப்ஸ். நான் உங்களோட அன்பு தோழி மீனா. ஸோ என்னடா இன்னைக்கு இப்படி வந்திருக்காளேன்னு பார்க்காதீங்க, அப்படிலாம் பார்க்க கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பயங்கரமாக ஜும்பா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து வெயிட் எப்படியாவது குறைக்கணும் அப்படின்ட்டு பயங்கரமாக ஜும்பா ஒர்க் அவுட் நானும் என் பொண்ணும் பண்ணோம். ஸோ இப்போ வந்து அவங்க டேடி கூட நாய் குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக ஒர்க் அவுட்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ரைஸ் கழுவி வச்சுருக்கேன். ஸோ அவருக்கு கேரேஜ் கட்டணும் அப்படின்றதுனால. அண்ட் இப்போ வந்து தக்காளி சாதம் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இங்கே இருக்க டொமேட்டோஸ்லாம் காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே உள்ள டொமேட்டோஸ்லாம் கட் பண்ணிட்டு ரெகுலராக வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணல, எதுக்காகனா கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு. ஸோ தட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணல. ஸோ இனிமேல் டெய்லி ஒவ்வொரு வீடியோவாவது போகணும் அப்படின்னு ஒரு கன்ஃபார்மாக ஒரு கோல் வந்து செட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பிளாக் வந்து எங்கே வரைக்கும் எண்ட் ஆகும்னு எனக்கே தெரியாது. ஸோ எங்கே வரைக்கும் எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோட சேனலை வந்து கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டன் இருக்குள்ள அதை ப்ரெஸ் பண்ணி நான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் மூச்சடைக்குது. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இங்கே இருக்க டொமேட்டோஸ் எல்லாம் கடகடகடன்னு கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வந்து சாப்பிட போகிறேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எதாக இருந்தாலும் செம்ம பசியாக இருக்குங்க. காலில் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் போட்டு தான் குடிச்சா, அதுக்கப்புறம் சுடு தண்ணி குடிச்சா செம்ம பசி தார் மாதிரா இருக்குது பசி வந்து. ஸோ நம்ம கடகடன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அப்பா ஒரு வழியாக அவர் வந்து ஆஃபீஸ் போயிட்டாருங்க. அவர் ஆஃபீஸ் போயிட்டு இனிமேல் ஈவினிங் 6 தான் வருவார். ஸோ அதுக்குள்ளே நானும் பாப்பா மட்டும்தான் நாங்கள் பண்ணுற அட்ராசிட்டிஸ் எதாக இருந்தாலும் 6:00 முன்னாடி முடிச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க டேடி வந்துடுவாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வீடு ஃபுல்லாக வேலை இருக்குது, தலையே சுற்றுற அளவுக்கு வேலை இருக்குது. ஆல்ரெடி நான் நைட்டே வந்து வீடு கூட்டுற வேலை அண்ட் பாத்ரூம் துளக்கிற வேலையை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனாலும் நம்ம வீட்டில் ஒரு குட்டி குசுமாங்க இருக்கும், அதுங்க வந்து நம்மள பீஸ்ஃபுல்லாக இருக்க விடாது. வீடு ஃபுல்லாக டாய்ஸ் போட்டு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு மறுபடியும் வேலை வச்சுட்டாங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ வீடெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு கூட்டிட்டு அண்ட் கொஞ்சம் பாத்திரம் உளுந்திருக்குல்ல, ஸோ அதையும் கழுவி வச்சிட போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்னா, நான் 1 weekலேருந்து துணியே போடலைங்க வாஷிங் மிஷினில். எதுக்குன்னா மழை பெஞ்சிக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால நான் துணியே போடல. அது வேற ஒரு மழை மாதிரி குமிஞ்சு கிடக்குது. ஸோ அதை நம்ம துவைக்கணும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி துவைச்ச துணி இருக்குது, அதையும் மடித்து வைக்கணும். மடித்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்குள்ளே பாப்பா எழுந்திரிச்சிருவா. இப்போ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்க்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்கு, என்னென்னா துணி காய போடணும். ஸோ அந்த வேலை மட்டும் பாக்கி இருக்குது. அதுக்குள்ளே பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல. நான் வந்து ரீசன்ட் டேஸாக எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளே காய்கறியை விளைவிச்சு சாப்பிட்டா என்ன அப்படின்றது வந்து என் மைண்டில் தோணிகிட்டே இருக்குது. ஸோ அதை ஊக்குவிக்கிற வகையாக நான் எப்படி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்க மிளகா வத்தல் சீட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை வந்து லைட்டாக அப்படி தூவி விட்டேன். டமோட்டோ சீட்ஸையும் தூவி விட்டேன். ஏன் நல்ல காலமோ இல்லை அதுங்களுக்கு போகாத காலமோ தெரியல, நல்லாவே வளர்ந்து வந்துச்சு. ஸோ அதை எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அப்படியே பாத்தி போட்டு நடவு பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ அளவுக்கு எனக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும் அப்படின்றது தெரியல, ஆனால் நான் ரொம்ப ஆசாசியாக அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சீட்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதோடு எனக்கு மசால் டப்பாவில் உள்ளதும் லைட்டாக வண்டு பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் மண்ணில் போட்டு கொத்தமல்லி செடி வர வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்திருக்கேன். ஸோ நீங்கள் கொத்தமல்லி செடி நீங்கள் வீட்டில் போட்டிருக்கீங்களா? ஸோ அது இருந்தால் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். டக்கு நம்மளுக்கு கொத்தமல்லி கிடைக்கல அப்படின்னா, டக்கு நம்ம வீட்டில் உள்ளதே அப்படி பறிச்சுட்டு போயிட்டு நம்ம குழம்புல போட்டுக்கலாம். நல்லா இருக்குல்ல சொல்கிறப்பயே. நான் புதினாவையும் நட்டு வச்சுருக்கேன். ஸோ அது கூட சின்ன சின்ன இலை விட்டு வருது. இப்போ எப்படியோ ரெய்னி சீசன்னால இந்த மாதிரி வெதர்லாம் போட்டோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்து அது க்ரோத் கொடுக்கும். ஸோ அங்கே போடலாம். இதுதான் வந்து புதினா கொத்தமல்லியோட சீட்ஸ் நம்ம கடையில் வாங்கினோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். தனியாக இதை வந்து அவங்க கெமிக்கல் கோட்டட்
ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாமலா கொத்தமல்லி வந்து வரதுக்கு 10 to 12 days வரைக்கும் டைம் வந்து பிடிக்கலாம். ஒவ்வொரு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 days வரைக்கும் கூட ஆகும், 1 month கூட ஆகும். அதனால நீங்கள் வந்து லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுட்டே இருங்க, கொத்தமல்லி வந்து வந்துடும். ஸோ பக்கத்தில் இருக்கு இல்லையா இந்த செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இது வந்து கேரட் செடி, இது ஃபுல்லாக கேரட்டு, இதில் வந்து ரோஸ் செடிங்க. இருங்க நான் எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் பார்க்குறது வந்து கொத்தமல்லி செடி. ஸோ கொத்தமல்லி செடி வந்து ரொம்பவே பெருசாகி இங்கே பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த பூ மாதிரி இங்கே பூக்குது இல்லை, ஸோ இதுலேருந்து தான் தனியாக வந்து வரும், வெளியே வரும். நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நான் தொட்டோனே நல்ல ஸ்மெல் வந்து வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி செடி வந்து போட்டு விட்டிங்கன்னா, இப்படி நீங்கள் இனிக்கிக்கணும். இந்த மாதிரி இனிக்கி நீங்கள் சாம்பாருக்கோ எதுக்கோ பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொத்தமல்லி ஒரு 2 to 3 months வரைக்கும் வந்துடும். அது முடிய போகிற டைமில் நீங்கள் அகெயின் வந்து 1 month முன்னாடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அகெயின் உங்களுக்கு கொத்தமல்லி வர ஆரம்பிச்சிடும். இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ஓமவல்லி செடி. இது வந்து என்னோடய நாய் வந்து எடுத்து விட்டுருச்சு, இதை நடணும் நான் மறுபடியும். அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்கிறதும் ஓமவல்லி செடி தான். இங்கே வச்சுருக்கேன் இல்லையா, இது என்னன்னு பார்க்குறீங்கன்னா புதினா செடி. புதினா சொன்னேன் இல்லையா நான், சின்ன சின்ன இலை வந்து விட்டு வந்துட்டுருக்கு புதினா அப்படின்னு. ஸோ புதினாவும் நம்மளுக்கு நல்லாவே வந்துட்டுருக்கு. அண்டு இங்கே பார்க்குறது, நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து வல்லாரை செடி. இது வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரே சின்ன காம்பை எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கன்னா கூட போதும், அது தானாக படர்ந்து வர ஆரம்பிச்சிடும். நான் இங்கே ஒரு வாட்டி போட்டேன், அண்ட் அகெயின் அந்த சின்னோண்டு காம்பை இங்கே ஒரு வாட்டி போட்டேன், அது அப்படியே படர்ந்து வருது. அண்ட் இங்கே பார்க்குறதெல்லாம் நீங்கள் மிளகாய் செடி, அதே மாதிரி தக்காளி செடி. இது வந்து மணத்தக்காளி கீரை, நான் வந்து வெட்டி விட்டுருக்கேன், பூச்சி வந்திருக்கு அப்படின்னு வெட்டி விட்டுருக்கேன், மறுபடியும் அது வந்து நல்லா தளர்ந்து வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்களா இந்த மிளகாய் செடி எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்களா. ஸோ இந்த மிளகாய் செடியில் வந்து ஆல்ரெடி பூ வச்சு ஒரு 2 காய்கிட்ட வந்துடுச்சு, இன்னும் பூ வச்சுருக்கு. நான் அதை அழுத்துட்டேன், இன்னும் பூ வச்சுருக்கு. எவ்வளோ சின்ன செடியில் நல்ல காய்ங்க பார்த்தீங்களா. நீங்கள் நல்ல ஊட்டச்சத்தான உரம் கொடுத்தீங்கன்னா நல்லாவே வரும். ஏதோ எனக்கு வந்து ஒரு சின்ன ஆசை வந்தது, நம்ம விலையை விளைவிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் இந்த கெமிக்கல் இல்லாமல் அப்படின்னு, அதனால் வந்து நான் போடுறேன் செடி வந்து. இங்கே பார்த்தீங்களா பாப்பாவும் வந்து நான் பண்ணுற வேலையை அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து செடி போடுறாங்களாம். அண்ட் இங்கே பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து வெண்டை செடி. வெண்டைக்காய் வந்து ஆல்ரெடி நல்லா காய்ச்சிருச்சு, காய்ச்சி அதை வந்து நான் விதைக்காக விட்டுருக்கேன், இன்னும் காய்ங்க வந்து இருக்கு ஆனால் நான் அறுக்கலை. இது வந்து சுண்டைக்காய் செடி. ஆனால் அங்கேயுமே நிறைய செடி வந்து வந்துட்டுருக்கு, வெயிலாக இருக்குது அதனால் போக முடியல. அங்கே கொடி போகுதில்ல, அது வந்து பீக்கங்காய் செடி. ஸோ இந்த மாதிரி செடி வந்து நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது செடி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தக்காளி செடியை ட்ரை பண்ணுங்கள். ஸோ தக்காளி செடியை மட்டும் ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து அசல் விட்டே போகாதுங்க, கன்ஃபார்மாக வரும். இப்போ பார்த்தீங்களா இது வந்து நான் சமைக்கிறப்போ அழுகி போனதெல்லாம் லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே தூக்கி போட்டு செடிங்க, நல்லா வந்துட்டுருக்குல்ல தக்காளி செடி. கிட்டத்தட்ட இதில் ஒரு 20-30 செடி வருது. அண்ட் இங்கேயும் வந்துட்டுருக்கு ஃபுல்லாக, எங்கே பார்த்தாலும் தக்காளி செடி. அண்ட் இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக தக்காளி செடி தான், இங்கேயும் இங்கே வந்திருக்கிறதும் தக்காளி செடி தான். அந்த மாதிரி நிறைய தக்காளி செடி வந்து சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிடும். அண்ட் அதே மாதிரி புதினா வந்து நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி நட்டு வச்சுட்டேன், நட்டு வச்சுட்டு விட்டுட்டேன். இப்போ ரைனிங் வந்ததுனால அப்படியே மறுபடியும் துளுத்து வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா உரம் கொடுத்து இதை பாதுகாத்துக்கிட்டோன்னா அடுத்து வந்து இது நம்மளுக்கு இலை கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், பாப்பா வந்து மறுபடியும் இவங்க விவசாயம் வந்து தொடங்குறாங்க. ஸோ இந்த வீடியோவை வந்து நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அட்ராசிட்டியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் இல்லன் பாய் பாய்.